தனோஷபாந்து வணக்கம், வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிடும். இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரியார் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஐயா அது போல் சுவாமி பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியை வந்து ஸ்தாபனம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்தாபனம் பிரதிஷ்டை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுவாமியோடைய விக்கிரகம் இருக்குது இல்லையா, அந்த சுவாமியோடைய சிலையை ஒரு இடத்துல வந்து நிரந்தரமாக பதித்தல். ஆக அப்படி அந்த சுவாமியினுடைய திரு உருவத்தை வந்து நம்ம ஒரு இடத்துல பதிக்கிறோம் இல்லையா, அந்த சுவாமியினுடைய பதிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கீழே ஒரு சிறிய துவாரம் இடுவாங்க, அந்த துவாரத்தில் ஒரு சில பொருட்களை போடுவாங்க. ஆக இங்கே வந்து அடியனுக்கு தெரிந்த ஒரு சித்தர் முறையை வந்து அடியன் வந்து இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆக இந்த முறையில் வந்து பெருசா எந்த ஒரு மந்திரமும் தேவையில்லை. அடியார்கள் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று பாசம் அன்பே போதுமானது. இயற்கை முறையில் வந்து நிறைய மரங்களுடைய வேர்கள் பயன்படுத்தும், நிறைய செடிகளுடைய வேர்கள் பயன்படுத்துவோம். ஆக ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கி கொள்ளலாம். ஆக அப்படி மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய வேர்களும் செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய வேர்களும் மரத்துக்கும் செடிக்கும் எந்த ஒரு சேதாரமும் எந்த ஒரு தீங்கும் ஆகாமல் நம்ம வந்து அந்த வேரை எடுத்துக்கிட்டு வர வேண்டும். ஆக அந்த வேர் வந்து ரொம்ப பெருசாலாம் எடுத்துகிட்டு வரணும்னு வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்தாலே போதுமானது. இந்த வேர்களை வந்து என்று எடுக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய அடியார்கள், வளர்ப்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமையில் ரோகிணி நட்சத்திரம் அன்று தாராளமாக எடுக்கலாம், அல்லது பௌர்ணமி திதியில் எடுக்கலாம். ஆக இந்த மரங்கள் கிட்டையும் செடிகள் கிட்டையும் நம்ம உத்தரவு கேட்டு, இது போலப்பா நான் வந்து இது போல தேவைக்காக இந்த தெய்வத்தை வந்து பிரதிஷ்டை செய்வதற்காக உங்களுடைய வேர்களை வந்து சிறிதளவு நான் வந்து பயன்படுத்துகிறேன், இந்த தெய்வ ஆற்றலை பெறக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் நல்லதொரு பலனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும்னு அந்த மரங்கள் கிட்டையும் அந்த செடிகள் கிட்டையும் நம்ம வந்து வேண்டி உத்தரவு கேட்ட பிறகே நம்ம வந்து அந்த வேர்களை எடுத்துட்டு வரணும். ஆக எந்தெந்த பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மிக சுத்தமான சுத்தியான மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த கடல் மண் நமக்கு தேவைப்படும். அடுத்தபடியாக கடல் நீர் தேவைப்படும். அடுத்தபடியாக மழை நீர் தேவைப்படும். அடுத்தபடியாக கரும்பு வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பவளமல்லி செடியினுடைய வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக குப்பை மேனி செடியினுடைய வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வெள்ளை எருக்கு வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆலமர வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா அரச மர வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா தர்ப்பை வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வில்வ மர வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வெட்டி வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா மாதுள வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா மருதாணி வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வேப்ப மர வேர் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா சிவப்பு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குன்றுமணி தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வெள்ளை பசுவினுடைய கோமியம் சாணம் தேவைப்படும், அல்லது கரு பசுன்னு சொல்லக்கூடிய அந்த காரா பசுவினுடைய கோமியம் சாணம் தேவைப்படும். வெள்ளை பசுவும் கிடைக்கல, கருப்பு பசுவும் கிடைக்கலன்னு சாதாரணமான பசுவினுடைய சாணம் அல்லது கோமியம் இருந்தாலே போதுமானது. அடுத்தபடியாக ஜாதி பத்திரி தேவைப்படும். அடுத்தபடியாக குங்குமப்பூ தேவைப்படும். அடுத்தபடியாக ஜாதிக்காய் தேவைப்படும். அடுத்தபடியாக ஏலக்காய் தேவைப்படும். அடுத்தபடியாக கிராம்பு தேவைப்படும். அடுத்தபடியாக அன்னாசிப்பூ தேவைப்படும். இந்த அன்னாசிப்பூ என்றது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நட்சத்திர பூன்னு சொல்லக்கூடிய அந்த பூவாகும். அடுத்ததாக பட்டை தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தோம்னா நன்னாரி தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தோம்னா சிற்றறுத்தை தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா கருங்காலி கட்டை சிறிதளவு தேவைப்படும். ஆக இந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கி கொண்டாலே போதுமானது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா 9 விதமான வாசனை அத்தர் தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஜவ்வாது தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா புணுகு தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா அரகஜா தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா கோரோசனை தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா பச்சை கற்பூரம் தேவைப்படும். அடுத்தபடியாக நம்ம வைக்கக்கூடிய அந்த தெய்வமானது எள்ள தெய்வம், காவல் தெய்வம், குலதெய்வமாக இருந்தால் நமக்கு வந்து திரிசூலம் வந்து செம்பில் அல்லது வெங்கலத்தில் தேவைப்படும். சிறிதளவாக இருந்தால் போதுமானது.
அடுத்தபடியாக பார்த்தோம்னா வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு தேவைப்படும். வலம்புரியும் இடம்புரியும் கிடைக்காத அடியார்கள் வந்து ஏதேனும் ஒரு சங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா எலுமிச்சை சாறு தேவைப்படும். ஆரஞ்சு பழத்தினுடைய சாறு தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஐந்து முக ருத்ராட்சம் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வில்வ இலை தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா தர்ப்பை புல் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா அருகம்புல் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த ஜீவ ஜோதி புல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த சஞ்சீவி புல் தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த கடலில் கிடைக்கக்கூடிய சோழி அது தேவைப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா விபூதி சந்தனம் குங்குமம் தேவைப்படும். ஆக அடியார்களே, இப்பொழுது சொன்ன அத்தனை பொருட்களுமே வேண்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அடியார்கள், உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்கின்றதோ அந்த பொருளை வைத்து தாராளமாக இந்த வழிபாட்டை நம்ம வந்து செய்யலாம். ஆக உங்களுக்கு எத்தனை பொருட்கள் கிடைக்கிறதோ அத்தனை பொருட்களையுமே நீங்கள் வந்து ஒரு தாம்பாளத்தில் வைத்து விநாயக பெருமானிடம் வைத்து இப்பொழுது செய்யக்கூடிய இந்த சுவாமியினுரிய பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தாபனம், சுவாமியை பதிக்கக்கூடிய அந்த நிகழ்வாகப்பட்டது எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக மங்களமாக நடந்து முடிய வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை, ஒரு வேண்டுகோளை விநாயக பெருமான்கிட்ட வைத்து நீங்கள் வேண்டி கொண்ட பிறகு நம்ம சுவாமியை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த துவாரத்தில் வந்து உங்களுக்கு எத்தனை பொருட்கள் கிடைக்கின்றதோ அத்தனை பொருட்களை எடுத்து வைத்து கொண்டு எந்த சுவாமியை வந்து பிரதிஷ்டை செய்ய போகிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை ஓம் என்னும் பிரவண மந்திரம் சொல்லி அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லி எழுந்தருள்க என்ற திருமந்திரத்தை உங்கள் மனதில் வந்து எப்பொழுதும் ஜபித்து கொண்டே எடுத்து வைத்திருக்கின்ற அத்தனை பொருட்களுமே அந்த துவாரத்தில் இட்டு கொண்டே இருங்கள். ஆக உங்களுக்கு கிடைத்த அத்தனை பொருட்களுமே இட்ட பிறகு வந்து இறுதியாக இந்த விபூதி சந்தனம் குங்குமத்தை இட்ட பிறகு சுவாமியை வந்து தாராளமாக அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியை வந்து பதித்தல், அந்த சுவாமியினுடைய திருவிக்கிரத்தை நம்ம வந்து மங்களமாக சுவமாக பதிக்கிறோம். பதித்த பிறகு நம்ம தாராளமாக சிறிது நேரம் கழித்து அபிஷேகம் செய்து அலங்காரங்கள் செய்து தீப தூப ஆராதனையோடு உங்களால் என்ன முடியுமோ அந்த காய் கனிகள் பிரசாதமாக வைத்து அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்கள் அந்த பூஜையை வந்து தாராளமாக செய்து முடித்து விடலாம். தெய்வத்தினுடைய திருவிக்கிரத்துக்கு அடியில் வந்து ஏன் வந்து இந்த பொருட்கள்லாம் இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம வைக்கிறோம்னா, நம்ம வைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நமக்கு இயற்கையாகவும் சில வாசனை பொருட்களும் கலந்து அந்த துவாரத்தின் வழி அந்த தெய்வத்தினுடைய திருவிக்கிரகத்துக்கு போகும்போது இயற்கையாகவே பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அந்த வாசனைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களுக்குமே இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலும் சேரும் போது, இறை ஆற்றலும் சேரும் பொழுது, அத்தனை ஆற்றலுமே ஒன்றாக ஒரே இடத்தில் கிடைக்கும் பொழுது அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அத்தனை அடியார்களினுடைய வேண்டுதலாகப்பட்டது கூடிய விரைவிலே இறைவன் அருள்வாளித்து ஆசி புரிவார் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஆக இந்த சுலபமான முறையை அடியார்கள் செய்து பயனடையுங்க. மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். இந்த தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த பதவிகள் பதவியேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும். சர்வ முனீஸ்வரம், சகலம முனீஸ்வரம், நம சிவாயா.